நம்ம எங்கே போயின்னு ரொம்ப பெரிய ஒரு மலை. அந்த மலை பேர் வந்து பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையை போ பார்க்கறதுக்காக போயிருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, அற்புதமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் பாருங்கள், தண்ணி வந்துன்னு இருக்குது. இங்கே வந்து எல்லாமே இது வந்து விவசாய பூமி தான். பார்க்குறது பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த மலை பின்னால் இருக்க போல இருக்குது. இந்த மலை பின்னால் வந்து நான் எல்லாமே விவசாய பூமி தான், எல்லாமே விவசாயிங்க தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். எல்லாமே ரொம்ப பெரிய தோட்டம் போல இருக்கு. இங்க இருந்து பாருங்க அந்த மலை வந்து லொகேஷன் தெரிஞ்சு பாருங்க. இது வந்து பேக் சைடு, இன்னும் நம்ம ஃப்ரண்ட் சைடு போல. வாங்க பார்க்கலாம். இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து எல்லாமே விவசாயிங்க தான். இந்த மலை பின்னால் இருக்குது இந்த ஊர். அண்ணா, இந்த மலை போகிறதுக்கு இந்த சைடு வழி இருக்கானே, அது பஞ்ச பாண்டவர் பூமி மலை சொல்கிறாங்க. ஆ அண்ணா, இது 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 வந்து எல்லாமே பேக் சைடாண்ணே. ஆமாங்களா, இது என்ட்ரஸ்ண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு இங்கே வரும் பேக் சைடு தான் இது பாருங்கள். ஆடு வாவ், இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து ரோடே சரியில்லை. இந்த மழை ரொம்ப கடும் மடமாக இருக்குது. இருந்தாலும் இது எப்படி ஆச்சுன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த மழை தண்ணி வந்து எல்லாமே இங்கேருந்து இது எல்லாம் அடுத்துட்டு போயிட்டு இருக்கு போயிருக்கு. ரொம்ப கடும் முடியாக இருக்குது பாதை பாருங்கள், ரொம்ப பள்ளம் பள்ளமாக இருக்குது. இருந்தாலும் போய் பார்க்கலாம். வாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தானே தெரியும் பாருங்கள். வாவ், எவ்வளோ பள்ளம் இருக்குது பாருங்கள். ரோடே இல்லை, சுத்தமாக இங்கே எல்லாமே மண்ணாக தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கு.
பாருங்கள் ரோடே சரியில்லை, இருந்தாலும் போய் பார்க்கலாம். இந்த மலை எப்படி இருக்குது ரொம்ப அற்புதமான சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம். பாருங்கள் பேக் சைடு எப்படி இருக்கு, தாதா வணக்கம். தாதா இங்கே ஒரு மலை, இந்த மலை பேர் என்ன தாதா? ஆ, பஞ்ச பாண்டவர் மலையா தாதா? இது எத்தனை வருஷம் இருக்கும் தாதா இந்த மலை? ஆமாவா தாதா? இது வழி வந்து இந்த சைடு தான் போகணும் தாதா, வேறு வழி இருக்குது தாதா? இதாங்க இது வந்து சிம்மலை, இந்த மலை பேர் தான் பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் வந்துருக்கு, இது வந்து பேக் சைடு தான். இன்னும் கொஞ்சம் முன்ன போனால் வந்துடும். ஆனால் ரொம்ப குள்ளி பள்ளமாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது. சரி வாங்க பாருங்கள். பாருங்கள் இங்கே, பாருங்கள் இங்கே, பாருங்கள் எவ்வளோ பெரிய மாங்காய் செடியெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சின்ன சின்ன மரம் தான், இருந்தாலும் எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள் இதில். ஓ, இந்த மாம்பழம் பேர் என்னன்னு தெரில, இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ வாவ் சூப்பராக இருக்குது பாருங்கள். மரம் சின்ன சின்ன மரம் இருந்தாலும் ரொம்ப மாம்பழம் இருக்குது, குட்டி குட்டி மரம் தான். எப்படி இருக்குது பாருங்கள் மாம்பழம். ஆ, மெயின் ரோடு வந்துச்சு, நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் வர போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள் இந்த மலை, இந்த மலை சுற்றி பார்க்க வந்து எவ்வளோ கார் நின்றுருக்கு பாருங்கள், ரொம்ப ஜனம் வரான்னு போல இருக்குங்க. இருந்தாலும் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம. இந்தாங்க மலை ஒரு என்ட்ரஸ்ஸு, இப்படி தான் போன போல இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம் மலை மேலே. பாருங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, இது வந்து இப்போ தான் நம்ம உள்ளே போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். பள்ளம் இடம் இருக்குது, இருந்தாலும் வந்து இது ஒரு மலை. மலையில் வந்து இங்கே பாருங்கள் படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, ஏறி போகிறதுக்கு வழி கூட இருக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமான இடம். இந்த சைடு ஒரு பாறை இருக்குது, இந்த சைடு பாறை இருக்குது, சென்டரில் வந்து வழி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அப்போட ஜனங்கள் போயின்னு தான் இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். போகலாம், இங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் ஏறுறதுக்கே மூச்சு வாங்குது, இருந்தாலும் ரொம்ப ஹைட்டில் இருக்குது மலை அது. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வித்தியாசமாக, இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் வந்து கல்லுலேயே செதுக்கி வச்சுருக்காங்க, செதுக்கி இங்கே பாருங்கள் படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் லேடிஸுங்கெலாம் போயிருந்தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக அற்புதமாக செதுக்கியிருக்காங்க அந்த காலத்தில். வாங்க பார்க்கலாம். வாவ், சூப்பராக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கேருந்து நின்று பார்த்தா பாருங்கள் இது எல்லாம் ஊரும் லொக்கேஷன் அப்படியே தெரியுது. சரி வாங்க இன்னும் போய் முன்ன பார்க்கலாம். வீடியோமே பாருங்க,
பாருங்கள் இதுக்கே ரொம்ப ஹைட்டாக இருக்குது மலை. இங்கே பாருங்கள் இங்கேருந்து வந்து கொஞ்சம் பிடிச்சின்னு போகிற மாதிரி கம்பி போட்டிருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருக்குது பிடிச்சின்னு போகிறதுக்கு. இருந்தாலும் ரொம்ப அங்கங்கே கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமாக போகணும் மேலே. இங்கே பாருங்கள் இங்கேருந்து நின்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே டோட்டலாக தெரிது பாருங்கள். இங்கே பாருங்கள் எங்கள் ஃபுல்லாக விவசாயி தான் தெரிது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அங்கே அங்கெல்லாம் மலை தான், எல்லாமே மலை தான். அது பாருங்கள் இப்படியே வந்துட்டு மலை மேலே. மலையிலேருந்து உள்ளே போகிறதுக்கு இது ஒரு என்ட்ரன்ஸு, அவங்க போய் பார்க்கலாம். அந்த பாறைக்கு வந்து தண்ணி இருக்கான், அதுவும் வந்து அந்த தண்ணி வந்து குடிநீர்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் ரொம்ப வழக்கலாக இருக்குது, இருந்தாலும் போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ரொம்ப வந்து வழக்கின மாதிரி இருக்குது. இங்கே வந்து இருந்தாலும் செருப்புலாம் எதுவுமே ஷூ எல்லாம் போட்டுன்னு போக முடியாது. பாருங்கள் ஒரு தண்ணி வாட்டர் கேனு உருட்டி விட்டாலே ரொம்ப வழுக்கின மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து லேடிஸுங்கெல்லாம் போக முடியாது, இருந்தாலும் ஜென்ஸுங்க தான் போகணும். ஆனால் ரொம்ப பயங்கர உஷாராக போகணும். வாங்க போய் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க இந்த தண்ணியில் வந்து சூரியன் வந்து படாத தண்ணியா, இருந்தாலும் இங்கே பாருங்க மரம்லாம் இருக்குது. தண்ணி வந்து பாறை கீழே இருக்குது சொல்கிறாங்க. பாருங்கள் போகிற வழி இது தான், உள்ளே எப்படி தான் போகணும்னு தெரில, இருந்தாலும் போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மழை காலத்தில் இங்கே வந்து தண்ணியெல்லாம் ரொம்பிடம் போல இருக்குது. பாருங்கள் இந்த சைடு தான் போகணுமா? இந்த வழியில் எப்படி போகணும்னு தெரில. இது கீழே போனால் தான் போய் மேலே ஏறினா தான் தண்ணியா. இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு பேர் போயிருந்து தான் இருக்காங்க. ஆனால் பசங்க போகலாம், ஆனால் பெரியவங்க தான் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது போல இது. இங்கே பாருங்கள் இந்த பாறை கீழே கூட தண்ணி வந்துன்னு இருக்குது, ஆனால் லேசாக வருது. மழை காலத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இது எங்கேருந்து வருது பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப கீழேருந்து இருக்குது, ஆனால் செடி தான் கொடியெல்லாம் இருக்குது. இந்த சைடும் ஒரு வழி இருக்குது போலக்கு தான் நினைக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் இந்த பாறை வந்து பாருங்கள் இது சென்டரில் வந்து எதுவுமே சப்போர்ட் இல்லாதே நிற்குது. ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வாவ் சூப்பர். பாருங்கள் நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தா இங்கே பாறைக்கு கீழே தண்ணி இருக்கான், ஆனால் ஏறுறதுக்கு தான் வழி இல்லை. இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான இது. இது இதுதான் தண்ணி. இது பாருங்கள் இந்த தண்ணி தான் வந்து சூரிய உதயம் வந்து படாத தண்ணின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இங்கே வந்து எப்பவுமே தண்ணி இருக்கும். வெயில் காலத்துலேயும் இருக்கும், மழை காலத்துலேயும் இருக்குமா, எப்பவுமே தண்ணி வந்து இங்கே சூரிய உதயம் வந்து படாத வரைக்கும் எப்பவுமே தண்ணி இருக்கும். இந்த தண்ணி வந்து குடிக்கலாம் கூட சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தண்ணி இருக்கிற இடம் பார்த்துன்னு வந்துட்டோம். வந்து பார்த்தா இங்கேருந்து பார்த்தா நின்று பார்த்தா சூப்பராக இருக்குது மலை. இங்கே பாருங்கள் ஒரு கல் பெரிய மலை. அந்த மலை பாருங்கள் எதுவுமே சப்போர்ட் இல்லாதே நிற்குது. அந்த மலை பாருங்கள். இங்கே விசேஷம் என்னென்னா இங்கே ரொம்ப பேர் நிறைய பேர் வராங்க. மேலே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலை பார்க்க ரொம்ப பேர் வராங்க.